கழுத்துமா வந்து நின்னவங்கள நானும் சம்மந்தியமா மண்ணு சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். ஊர் பிரச்சனை எல்லாம் என் தலையில தானே வந்து முடியுது. அத்தனைக்கும் பஞ்சாயத்து பண்ணி பண்ணி எனக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்துக்கிட்டு திரிவேன். அப்ப எங்கேயாவது பாத்துருப்பீங்க. ஆஹா, இவ லேசுப்பட்ட பொம்பளை இல்ல போல இருக்கே. உஷாரா இருந்துக்க பாஞ்சாலி. ஊர் உலகமே மூக்கு மேல விரல் வைக்கிற மாதிரி நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அதுக்கெல்லாம் எனக்கு எங்க குடுப்பனே இருக்கு. யாருக்கு என்ன தலையில் எழுதியிருக்கோ அதானே நடக்கும். உடம்பு பூரா எண்ணெயை தேய்ச்சிட்டு மண்ணில் புரண்டாலும் ஒட்டுற மண்ணு தானே ஒட்டும். நர்மதா வாங்கக்கா. வாங்க. என்னங்க சுந்தரி அக்கா வந்திருக்காங்க. வாங்கக்கா வாங்க. இவங்க தான் என் சம்பந்தி அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். பாவம், உடம்புக்கு முடியாம இருந்தோம் பத்திரிக்கை வைக்கிறதுக்காக என்னோட சேர்ந்து அலைஞ்சிட்டு இருக்காங்க. நாலு காசு தேருன்னு அலைஞ்சு திரிஞ்சா இங்க எதுவுமே தேராது போல இருக்க. புருஷனும் பொண்டாட்டி இருக்கிற நிலைமையை பார்த்தா மத்தியான சாப்பாட்டுக்கு இதுக்கு நம்மகிட்டே கையே இருந்துங்க போல இருக்க. ஏமா, உங்க வீட்டுல நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? பெரியவங்க யாரும் கிடையாதா? சமந்தி, இவங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க. இன்னும் பெரியவங்க கோபம் ஆறல. அதான் இது என்ன கால கொடுமையா இருக்கு. தாத்தா பாட்டின்னு கூப்பிடுற அளவுக்கு குழந்தை வளர்ந்துருக்கு. பெரியவங்க கோபம் இன்னும் போகலன்னு சொல்றீங்க. ஏன் சம்பந்தி, உங்க பொண்ணு கூட தான் ஏன் சோம கைக்குள்ள போட்டுட்டு திடீர்னு ஒரு நாள் மாலையும் கழுத்துமா வந்து நின்னா நாம மன்னிச்சு ஏத்துக்காமைய போயிட்டோம். அது ஓடி போய் கல்யாணம் பண்றதா இப்ப சாதாரணமாயி போச்சே. அப்புறம் என்ன பெரியவங்களுக்கு முறுக்க வேண்டியது கிடக்கு? காதலோ கத்திரிக்காயோ மன்னிச்சு வீட்ல ஏத்துக்கிட்டோம்னு தெரியறதுக்காக தானே ஊரறிய ரிசப்ஷன் வைக்கணும்னு நான் ஒத்த கால்ல நிக்கிறேன். என்ன நர்மதா, குழந்தை சினிங்கிட்டே இருக்கா? சோறு ஊட்டி விட்டீங்க? எல்லாம் ஊட்டிட்டாங்க. என் தம்பி, அப்படி என்ன ரெண்டு வீட்லயும் பிரச்சனை? அதான் ஒண்ணு ஒண்ணு மூணுன்னு கையில குழந்தைய வந்துருச்ச. இன்னுமா உங்க வீட்டு பெரியவங்களுக்கு கோவம் போல? வந்தது வீண் போல. என்னடா என்ன? அட குட்டி பையலே, ஏன்டா அழுகுற? தாத்தா பாட்டி பாக்கணும்னு ஆசையா இருக்கா? அழாதடா, நான் இருக்கேன்டா உனக்கு பாட்டி மாதிரி. சரி சரி சரி, அழாதடா. அவங்களுக்கு குடுப்பனை இல்லடா செல்லம். ஏன்னா இந்த கற்பூர கட்டிய இன்னும் பாக்காம இருக்காங்களே. நான் வேலைக்கு கிளம்பணும். தம்பி, பத்திரிகை நர்மதா போய் ஒரு தட்டி எடுத்துட்டு வா. இந்தாங்கக்கா. கொண்ட இந்தாங்க தம்பி, அவசியம் வந்துடணும். அங்க வைமா. என்னங்க நர்மதா, நீயே கொடு. அக்கா இந்தாங்கக்கா, இதுல 15,000 ரூபாய் இருக்கு. மதியோட ரிசப்ஷனுக்கு அண்ணன் விட்டு செய்யுற. தம்பி, என்ன தம்பி இதெல்லாம்? ஒரு முறைக்கு கொஞ்சமா செய்யலாம்ல அக்கா. நான் உங்களுக்கு எவ்வளவோ செய்ய வேண்டியது இருக்கு. இது வெறும் 15,000 ரூபாய் தானே, என்ன ஆயிருப்போது? வாங்கிக்கங்க. வைங்க நர்மதா, கொடு. புடிங்கக்கா. அங்க ஒரு 30, இங்க ஒரு 15, மொத்தம் 45. சரிடா சரி சரி. அப்படி இல்லை தம்பி, எதுக்காக சொல்றேன்னா உங்க நிலைமை எனக்கு தெரியும். அதான் அக்கா, இதை ஆசைப்பட்டு நான் மனசார செய்யறது. தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாம இருங்க. அக்கா இருங்கக்கா, நான் போய் காஃபி போட்டு கொடுங்க. இல்ல நர்மதா, அதெல்லாம் வேண்டாம். இப்பதான் மேஜர் அம்மா வீட்டுல குடிச்சிட்டு வரோம். சம்பந்தி, அங்க கொதிக்க கொதிக்க காபி குடிச்சது நானு. நீங்க அப்படியே கிளம்பிட்டீங்க. போங்க, போய் ஒரு வாய் காபி குடிங்க. போங்க. வாங்கக்கா. நர்மதா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். அக்கா, நான் கிளம்புறேன்க்கா. வரேங்க. சரி வாங்கக்கா, காஃபி குடுக்கறேன். நீங்களும் கொஞ்சம் காஃபி குடிங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க ரெண்டு பேரும் குடிங்க, நான் குழந்தைய பாத்துட்டு இருக்கேன். போங்க. பாத்தியா, வாயில ஜொல்லு வடிறத? இன்னும் கொஞ்ச நாள்ல ஜம்முன்னு பேச ஆரம்பிச்சிருவான். சம்பந்தி, நம்ம கிளம்பலாமா? பின்ன வந்த வேலைதான் முடிஞ்சிருச்சுல, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இந்தாமா. அப்பாடி.
உச்சா போய்டா கொஞ்ச இருங்க Dress மாத்தி கொண்டு வரேன் இருமா இருமா குழந்தை எப்படி குடு குடுமா நீ போய் வேற துணி கொண்டா நானே மாத்தி விட்டுறேன் வெயில் ஏறனதுக்கு அப்புறமும் ஊதக்காத்து எப்படி அடிக்குதுன்னு பாரு ரொம்ப நேரமா வெறும் உடம்போட இருக்க கூடாது போ போய் வேற Dress எடுத்துட்டு வா இல்லங்க உங்களுக்கு எதுக்கு சிரமம் இப்படி எல்லாம் நீ பேசுறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு ஒரு பேர குழந்தை இருந்தா நான் இது கூட செய்ய மாட்டனா போ துணி எடுத்து வா போ என்ன வரைக்கும் நான் வச்சிட்டு இருந்தேன் எம் மேல ஒண்ணுக்கு போகல உங்க அம்மா கிட்ட போறானே ஒண்ணுக்கு போயிட்டியா வா 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 Dress போட்டுக்கலாம் ஓடி 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 அக்கா பத்திரிகை எல்லாருக்கும் கொடுத்துட்டீங்களா மேஜர் அம்மா வீட்ல கொடுத்தாச்சு இப்போ நேரா டாக்டர் வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம் அவங்களுக்கும் அவங்களுக்கு இன்னைக்கே பத்திரிக்கை வெச்சிடலாம்னு தான் குடுங்க பையன் வாளா இருக்காமா டேய் 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 அம்மாடி சேர் சேர் இந்தாமா சம்பந்தி போலாமா வரே நர்மதா சரி வாங்க அக்கா போய் வாங்க வர வர அம்மா வா சுந்தரி வாங்கம்மா உட்காருங்க இல்ல இருக்கட்டும்மா இத பார் சுந்தரி மதியோட அம்மா வந்திருக்க நீ முதல்ல உட்கார் ஐயோ பரவாயில்ல அட அவங்க தான் உட்கார் சொல்றாங்களே வாங்க உட்காரலாம் வாங்க உட்கார்மா போ உட்காருங்க அம்மா இந்த ஐஸ் பாட்டில இருந்து ஜில்லுன ஒரு டம்ளர் தண்ணி கொடுங்கள அம்மா இருங்க நான் கொண்டு வரேன் சோ என்ன ஊரோ இது நாலு எட்டு நடந்தாலே தொண்டை காஞ்சி போயிருது எங்க ஊர்ல எல்லாம் கிணத் தண்ணிய கொஞ்சம் குடிச்சா போதும் எலனி குடிச்ச மாதிரி நால் பூரா நாக்கு இனிச்சிட்டே இருக்கும் இங்க சொம்பு சொம்பா ஊத்திட்டாலும் தொண்டை வறண்டே கிடக்குது குடு இந்தங்க சம்பந்தி சுந்தரி ரிசெப்ஷன் ஏற்பாடுலாம் எப்படி போயிட்டு இருக்கு நடக்குதுமா முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்த மண்டபமே கிடைச்சிருச்சு புதுசா தேடணும்ங்கற கஷ்டம்லாம் போயிடுச்சு இனிமே பொடவ நகலாம் வாங்க வேண்டியதாம்மா அதெல்லாம் ஒரு நாளே முடிஞ்சிரும் அப்பப்பப்பப்பா இந்த கல்யாணத்து கூட ஈஸியா முடிச்சிரலாம் இந்த பத்திரிக்கை குடுக்குற வேலை இருக்கே லொங்கு லொங்குன்னு ஊர் பூரா திரிஞ்சு வீடு வீடா படி ஏறி அத்தனை பேரையும் கூப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள தாவு தீந்து போயிடுது ஆனா ஒண்ணு நம்ம பெரியவங்க எல்லாத்தையுமே ஒரு காரண காரியத்தோட தான் வச்சிருக்காங்க ரெண்டு வீட்டு சம்பந்தி ஒண்ணா சேர்ந்து நாலு வீட்டுக்கு நேரா போய் பத்திரிக்கை குடுக்கறப்ப தானே யாரு என்னன்னு விவரம் தெரியுது சம்பந்தம் பண்றவங்க எப்பேற்பட்ட ஆளு அவங்க செல்வாக்கு என்ன அவங்களுக்கு வேண்டியவங்க சுத்துப்பத்து ஜனத்தை வச்சே தெரிஞ்சுக்கலாம்ல இவங்க பார்வையே சரியில்லையே அது சரி சார் அன்னைக்கு செல்போன் காணாம போச்சே அது திரும்ப கிடைச்சிருச்சா அத அடிச்சிட்டு போனது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா எது ஓ அந்த செல்போனா அது போனது போனது தாங்க அது எங்க போய் தேடுறது என்ன சார் இது இப்படி சாதாரணமா சொல்லிட்டீங்க அந்த செல்போன் ஒரு 20-25000 இருக்குமா என்ன சார் இது ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சு அத்தனை பேர் இருக்கும்போது எவ்வளவு ஒருத்தி யாரோ ஒருத்தன் செல்போனை தூக்கிட்டு போவானா நீங்களும் அதை பார்த்துக்கிட்டு போனா போதுன்னு இருப்பீங்களா இந்த கொடுமையை நான் எங்கேன்னு போய் சொல்லுவேன் அப்படியெல்லாம் இல்லைங்க இங்க வந்துட்டு போற எல்லாருமே நமக்கு நல்லா தெரிஞ்சவங்க நல்லா பழகுறவங்க இதுல யாரேன்னு சந்தேகப்பட முடியும் அப்படியே இருந்தாலும் யாரோ புதுசா வந்தவங்க தான் இதை செஞ்சிருக்கணும் அதுக்காக போலீஸ வர வச்சு யாரு என்னன்னு விசாரிக்கவா முடியும் ஆனா எனக்கும் அவருக்கும் இதுல எந்த உடன்பாடும் இல்ல போலீஸ்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இன்வெஸ்டிகேஷன் அது இதுன்னு நம்மள தாளிச்சு எடுத்துருவாங்க இது எல்லாரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி ஆயிடும்ல அப்ப நீங்க போலீஸுக்கு போகலையா வேண்டான்னு விட்டுட்டோம் அதுவும் சரிதான் இதுக்கெல்லாம் போய் போலீஸுக்கு போக முடியும் ஆட்டுக்குட்டி தொலைஞ்ச கேஸுக்கு யானை குட்டியை வித்து தண்டம் கட்டுற மாதிரி அவங்களுக்கு மாமூல் கொடுத்தே மாலாத கோழி போய் அத தேடி தேடி காலம் தேஞ்ச கதையா அந்த சிரமம் எல்லாம் உங்களுக்கு வேண்டாமா ஒரு 1.5 ரூபா மட்டும் கொடுங்க மத்ததை நான் பாத்துக்கிறேன் எங்க ஊர் பக்கம் சக்தி வாய்ந்த அம்மன் கோயில் ஒண்ணு இருக்கு களவு காத்த அம்மன் பேரு பொருள் ஏதாவது திருட்டு போச்சுன்னு வைங்களேன் அங்க போய் முட்டை மந்திரிச்சு வச்சு வெத்தல பாக்கோட 1.5 ரூபா காணிக்க செலுத்திட்டு வந்தா போதும் திருடின கழுது எதுவா இருந்தாலும் வாந்தி பேதி எடுத்து படுத்த படுக்கையில ஆயிடுவான் அப்புறம் எடுத்த பொருள தானே வந்து திருப்பி குடுத்துருவான்ல அதெல்லாம் எதுக்குங்க அட என்னங்க நீங்க
முட்டை மந்திரிச்ச பிறகும் எடுத்த பொருளை கொண்டு திருப்பி கொடுக்கலன்னு வைங்களேன், திருநவங்களை எங்க ஆத்தா கை கால் விளங்காம பண்ணிடும். என்னங்க இது, நாங்களே டாக்டர்ஸ், இதெல்லாம் போய் நாங்க நம்புவோமா? அது மட்டும் இல்லாம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நாங்க நினைப்போமே தவிர யாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு நாங்க நினைக்க மாட்டோம். சரிம்மா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் உள்ள போய் தட்டுக்குறேன். இங்க பாருங்கம்மா, ரா பகலா வேலை பார்த்து நாலு பேருக்கு மாத்திரை எழுதி ஊசி குத்தி தானே நீங்க சம்பாதிக்கிறீங்க. நீங்க போய் அது போகட்டும்னு எப்படி விடுறீங்க? தப்பு பண்ணவங்க கை கால ஆத்தா விளங்காம பண்றது அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும்னு தான். என்னங்க நீங்க ஆத்தால அடியால் ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? நாங்க தான் செல்போன் காணா போன விஷயத்த மறந்துட்டோம்னு சொல்றோம்ல. அப்பாடா, இதுதானே எனக்கு வேணும். ஒரு நிமிஷம் என்ன சம்பந்தி, புருஷனும் பொண்டாட்டியும் உள்ள போய் குசு குசுன்னு ஏதாவது பேசுறாங்களோ? அந்த செல்போனை பத்தி இருக்குமோ? சுந்தரி, இந்தா இதுல 1.5 லட்சம் ரூபாய் இருக்கு. இது உன் சம்பளத்தை அப்படியே சேர்த்து வச்ச காசு. சுந்தரி, இதுல 25 ரூபாய் பணம் இருக்கு. மதிய ரிசப்ஷனுக்காக இது எங்களுடைய கிஃப்ட். ஒரு 45, இங்க ஒரு 1.5 லட்சம், மொத்த சேர்ந்து வாங்கிக்க. வாங்கிக்கமா. 10 பாத்திரம் தேய்ச்சாலும் பத்திரமா தான் இந்த பொம்பளை காசை சேர்த்து வச்சிருக்கு. எதுக்குமா இந்த பணம்? இல்ல, என் சம்பளத்தை மட்டும் கொடுத்தா போதும்ல. உங்க ஆசீர்வாதம் இருந்தா எனக்கு அதுவே போதுமா. சுந்தரி, இப்படி தேவையில்லாம எமோஷன் ஆக வேணும்னு தான் சொல்றேன். உதவின்னு கொடுத்தா நீ வாங்க மாட்டேன்னு தெரியும். ஏ, மதி கொடுக்குற உரிமை எங்களுக்கு இல்லையா? வாங்கிக்கம்மா. வாங்கிக்க சுந்தரி. என்ன சம்மதி அம்மா, இப்படி பிகு பண்றீங்க? இவங்க என்ன வேற யாரோவா? வந்த 10 நிமிஷத்துலயே எனக்கே இவங்க நம்ம மனுஷங்க தான் தோணிருச்சு. வருஷ கணக்கா வேலை பாக்குறீங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா? வர லட்சுமிய வேண்டாம்னு சொல்லிக்காம வாங்கிக்கங்க. அட, வாங்குங்க. வாங்கிக்கம்மா, வாங்கிக்கங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னும் நிறைய விட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. நாங்க சரி சுந்தரி, அப்ப நாங்க வரோங்க. வாங்க போலாம் போலாம். ஏன் சம்பந்தி, புதுசா ஏதோ வீட்டுல வேலைக்கு சேர்ந்திருக்கேன்னு சொன்னீங்களா? ஆமாமா, இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம். சரி சரி. புதுசா சேர்ந்த வீடு தானே, அங்க இப்ப என்ன தேர போகுது? சம்பந்தி, அங்க எனக்கு யாரு யாருன்னு தெரியும். ரொம்ப தூரம்னு சொன்னீங்க. உடம்பு வேற ஒரே அலுப்பா இருக்கு. பேசாம நீங்களே போய் பத்திரிக்கை வச்சுட்டு வந்துருங்களேன். சரி, நீங்க வேணா ஒரு ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போங்க. நான் இன்னும் 2-3 வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு எல்லாம் வச்சுட்டு நான் வீட்டுக்கு வரேன். சரி. கொடுக்க மாட்டேங்கிறாளே சம்பந்தி. காலம் இருக்கிற இருப்புல இவ்வளவு பணத்தை கையில எடுத்துட்டா போவாங்க? கால் சவரன் கம்மலுக்காக காதையே அறுத்துட்டு போற காலம் இது. முதல்ல வீட்டுக்கு வந்து பணத்தை பத்திரமா வச்சுட்டு அப்புறமா பத்திரிக்கை வைக்க போங்க. சரி, அப்ப நேர வீட்டுக்கு போயிடுவோம். வாங்க. அப்பப்பா, மடியில கணம் இருந்தா வழியில பயம் இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? செத்து செத்து பொழைக்க வேண்டியதா இருக்குது பாருங்க. வாங்க, நீங்க வாங்க. அம்மா இருக்கங்களா? என்ன கேட்டா? நான் என்ன மடியில முடிஞ்சு வச்சிருக்கேன், நீயே உள்ள போய் பார்க்க வேண்டியதானே? இல்லம்மா, ஆபீஸ்ல இருந்து வந்துட்டாங்களான்னு கேட்டேன். இல்ல. ஏய், எனக்கு தலை வலிக்குது, ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வா. சரிங்கம்மா.
ஏதுது ஏதுனா ஏன் புரியலையா யாரோடது எதுக்கு இங்க கொண்டு வந்த எல்லாம் என்னோடதுதான் புதுசா வாங்குனேன் வாங்குனியா அந்த அளவுக்கு உனக்கு எது பணம் மொத்தமா பணம் கொடுத்து வாங்கலமா என் ஃப்ரெண்டோட சித்தப்பா ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காரு என்னென்னமோ கேஜஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு என் ஃப்ரெண்டு கிட்ட நான் தான் கேட்டேன் மொத்தமா பணம் இல்லாட்டி பரவாயில்ல உன்னால முடியிறப்போ கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்தா போதும்னு சொல்லி இதை கொடுத்தா எவ்வளவு சொன்னாலும் உடனே தூக்கிட்டு வந்துடுறதா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்தாலும் நான் தானே கொடுத்தாகணும் இங்க வீட்டுக்கு பின்னாடி மரத்துல என்ன பணம் காச்சா தொங்குது உன் படிப்பிற்கு லட்சத்துக்கு இப்ப இதெல்லாம் தேவையா மா என்னமா இது வந்ததும் வராதுமா நோய் நோயிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இவ்வளவு காஸ்ட்லியான பொருளை வாங்குறதுக்கு தைரியம் உனக்கு எங்க இருந்துட்டு வந்தது உன்னை நம்பி யார் இதை கடனுக்கு கொடுத்தது ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நம்மள மாதிரி நினைச்சிட்டியா எல்லாரும் பெரிய பெரிய பணக்காரங்க எனக்காக அவங்க எதையும் நம்பி கொடுப்பாங்க சொல்ல போனா ஹாட் கேஷ் தர வேண்டிய அவசியம் இல்லாம இப்படி ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ல உன் பொண்ணு அழகா வாங்கிட்டு வந்திருக்காள் நீ சந்தோஷப்படணும்